இந்த பூமியை ஆள அரசாண்டு கொள்ள அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். நாம் அவர்களை சிருஷ்டிப்போம், அவர்கள் ஆகட்டும். Let us create and let them rule. பூமியை ஆளும் பொறுப்பு மனுஷனுடையது. நமக்கு தெரியும், பிசாசு, பழைய பாம்பன் சொல்கிற பிசாசு மனுஷனை வஞ்சித்து ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்டது. அதனாலே ஏதேன் என்கிற சந்தோஷமான இடத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். God put them out. இது தெரிய வரும் நமக்கு. அவர்களது முரட்டாட்டம் பாவத்தின் மூலமாக ஆதாம் ஏவாள் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் வந்தார்கள். நோய்கள், மரணம் வந்தது. பூமியும் சாபத்துக்குள்ளாகியது. தேவன் சொன்னார், ஒரு நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அனைவரும் பேருக்கு தெரியாது, You are living on an earth is under the curse. It's under the curse of God. நீ ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த பூமி பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியாது, இது சாபம் நிறைந்த ஒரு பூமி. எத்தனை நோய்கள், மரணங்கள், கொலைகள், தற்கொலைகள், விபத்துகள், யுத்தங்கள், இப்ப குட்டடியிலையும் விழுந்து போன பிளேன் எத்தனை, விமானங்கள், இவைகளுக்கு விடுதலை யார் கொடுப்பது? இந்த பூமியை மறுபடியும் தேவன் சிருஷ்டித்த முறையிலே திருப்புவது யார்? Who? United Nations? Certainly not. கட்டசி மட்டுமில்லை. அந்த இடத்திலே யேசுவாவுடன் நான் சொல்லும் பொழுது, இயேசு அவருடைய உண்மையான பெயர் யேசுவா. That's what he said to Paul on the road to Damascus. Who are you, Lord? I am Yeshua. தேவனே ரட்சிப்பு, அதான் அந்த பெயரின் அர்த்தம். தமிழ்ல இயேசு, இங்கிலீஷ்ல ஜீசஸ். ஓகே, தட்ஸ் ஓகே. அவருடைய வருகை குறித்து தேவன் பாம்போடு பேசினார். பாம்பு முதலில் ஏவாளோடு பேசியது, வஞ்சித்தது. இன்றைக்கும் அதே பாம்பு எத்தனையோ பேரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான ஜனங்களை. பிள்ளைகள் கொஞ்சம் கேளுங்கோ, கோர்ட்ஸ்ல நீதிமானுக்குள்ள அங்க போயிட்டு ஒன்றும் கதைக்கேறா, போட்டு போட்டிருவான். இது தேவ பிரசன்னம். தேவனை அறிந்தவர்கள் தான் கவனமாயிருப்பார்கள். அவருடைய செய்தி என்னுடைய செய்தி அல்ல. சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த பாம்புக்கு. அங்கேயே வைத்து ஒருவர் வந்து உன் தலையை நசுக்குவார். That was Yeshua, Jesus. குறித்த காலத்திலே அவரை அனுப்பினார். இதற்கிடையிலே தேவன் தம்முடைய திட்டம் நிறைவேற அவர் தொடர்ந்து வேலை செய்கிறார். அவர் செய்கிறதை தடுக்க அவரால் முடியாது. அவர் எடுத்துக்கொண்ட காரியத்தை விட்டு விலகவே மாட்டார். தொடங்கினதை முடிச்சேச்சிடுவார். நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று கேட்டுகிறார்.
எப்பொழுது கடைசியாக நேரம் செலவழித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம்? என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? பாடசாலைகளிலே, குடும்பங்களிலே, தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமத்திலே, பாராளுமன்றத்திலே. மனுஷன் ராஜ்யத்தை இழந்து போனான், ஆளுகையை இழந்து போனான். யார் அந்த ஆளுகையை எடுத்தது? பாம்பு, பிசாஸ். அதனால் தான் இன்றைக்கு கண்ணீர், வஞ்சிப்பு. பூமியும் இதனால் தாக்கப்பட்டது, மனுஷனுடைய பாவத்தினாலே. சுனாமி, வெள்ளப்பெருக்கு, பூமி அதிர்ச்சி, ஏன் இதெல்லாம்? கிருபையும் இரக்கமும் உள்ள ஒரு தேவன் எப்படியாக ஒரு பூமியை சிருஷ்டிப்பாரா? மனுஷன் அதில் பிள்ளைகளுக்கு பாடிவாய் கேளுறோம். அவருடைய வெளிச்சம் இல்லாமல் படிப்பெல்லாம் குப்பை. அவருடைய வெளிச்சம் உள்ளுக்கு வராமல் ஒன்றுமே நமக்கு தெரியாது. நீ எதிலே தருகிறாய் என்று உனக்கு தெரியாது. இன்றைக்கு ஜனங்கள் அப்படி இருக்கிறார்கள். முறை வந்த நேரத்தில் நான் சொன்னேன், நான் வார்த்தை தான் கொடுக்க போனோம், எனக்கு வரவு. அவர் கொடுத்த செய்தி நான் கொடுக்க போனோம். பிறகு நான் கேட்டேன், என்ன மாதிரி என்ன நேரம் கொடுக்குறீர்கள்? அப்ப நீங்க எவ்வளவு நேரம் எடுக்க போறீங்க? ஒரு 40 நிமிஷம். ஓகே, ரைட் ரைட். இந்த மீட்டிங் விழா என்று சொல்றேன். ஓகே, தட்ஸ் ஓகே. முக்கியமான காரியம் இந்த செய்தி. இருளிலே ஃபாதர் ஜீசுவாசன் படி சொன்னார், ஜனங்கள் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், அதுவும் மரண இருளிலே. அவர்கள் வெளிச்சம் ஒன்று தோன்றியது. யேசுவா, இயேசு அந்த அந்த ஜனங்களுக்கு ஒளியாக தன்னுடைய செய்தியை சொல்ல, அவர் வந்த நோக்கத்தை சொல்ல வருவார் என்று ஏற்கனவே அறிந்திருந்தான். கடற்கரை ஓரமாக இருந்த அந்த ஜனங்கள், மரண இருளிலே உட்கார்ந்து இருந்தவர்கள், அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி, இஸ் நாட் கிறிஸ்தவம். நோ, யேசுவா, the Son of God, is coming. திரும்பி வாரார். அவருடைய பிறப்பு சரி. உலகம் அனைத்தும் இந்த நாட்களுக்குள்ளே சாமான் வாங்கிறது விற்கிறதும் இருக்கும். அவருடைய பிறப்பன்று சொல்லி கிறிஸ்துமஸை கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கும். பட் அவர் எதற்காக வந்தார்? என்ன காரியம் நடந்தது? எதற்காக போகிறது? இனிமேல் என்ன நடக்க போகிறது? அது தெரியாது இருக்கிறார்கள். கூடுமானால் இந்த செய்தியை கேட்க விசாசப்படாது. அது மட்டும் எனக்கு தேவை. ஒருவனி குரலை உள்ளுக்கு குரல் வந்ததோ தெரியாது. இவன் யாரை விட்டதுண்ட? அதனுடைய வேலையாவது வள வடிவா செய்யுது. நாங்க தான் இந்து பெரிதான ஒரு நச்செய்தியை வச்சுட்டு நாங்க மௌனமா இருக்கிறோம். தாய்மார் கேளுங்க, அவரும் உள்ளத்தை திறக்காமல் நான் இந்த செய்தியை போட்டு பூத்த முடியாது. யேசுவா பகுதி நேரத்தில் வந்தார், தேவனிடத்தில் இருந்து செய்தியை கொண்டு வந்தார். இன்றைக்கு எத்தனை போதகருக்கு, எத்தனை சபைக்கு தெரியும் நற்செய்தி என்றால் என்ன? What is the good news? What is the good news Jesus brought from heaven? பிதாவாகிய தேவன், the God of Abraham, Isaac and Jacob, அவர் கொடுத்து அனுப்பிய நற்செய்தி எது? What is it? Okay, there was a servant of God called Mark. Mark, natchedile avan aarambikkum nerathile
அந்த மார்க் முதலாம் அதிகாரத்திலே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் ஆரம்பம், the beginning of the good news of the Son of God. What is the good news then? நற்செய்தி எது? தேவன் அவருக்கு கொடுத்த அனுப்பிய நற்செய்தி. ஓகே, ஆஃப்டர் ஜான் காட் அரெஸ்டட், யோவான் காவலிலே வைக்கப்பட்டதுக்கு பிறகு, then he came preaching the good news. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாங்கம். நாங்கள் ஜனநாயகத்திலே வளர்க்கப்பட்ட நாங்கள், நாங்கள் பழகிப்போம் ஜனநாயகம். ஆக்கள் ஓட் பண்ணி ஒரு ஒரு எம்பியை செலக்ட் பண்றது, அல்லது அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஓ த பிரைம் மினிஸ்டர். டெமோக்ரசி, God's agenda and his rule. அவருடைய திட்டத்திலே ஜனநாயகம் இல்லை, அவருடைய திட்டத்திலே சர்வாதிகாரம். The kingdom shall be ruled by one person. And his name is Jesus Christ. Did you know that? குட்டியாய் வந்தவர், சின்ன பிள்ளை கரைக்காதீங்க, கரைக்க விடாது. உங்களுக்கு எங்க போறீங்களோ எனக்கு தெரியாத, நீங்கள் சர்ச்சுக்கு போனா உங்களுக்கு பாய் மூடி இருக்க வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேணும், சிறு வயதில் இருந்தே பழக வேணும். அப்படித்தான் யூதர்கள் யூத குடும்பத்திலே வளர்ப்பார்கள் பிள்ளைகளை. They honor, they put the word of God number one. தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையும் நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்ய வேணும், எங்கட வழிக்கு போக இயலாது. கேட்டா என்ன என்னத்தை பற்றி பேச போறீங்க? நான் என்ன அவர் கொடுக்கிற வார்த்தையை பேசுவேன், அவ்வளவுதான். You know, God bless you, Maureen. You have a very open heart. You just spoke openly. And I just loved it. And I can't tell you where they are. I mean, they can speak to you. Tell me, I'm going to go to school. Now, by the way, I have come here when I was fourth standard, 1956, 57. With the teachers, we came and sat here, and then, you know, and then we had tea and all that. We just loved it to go out. And so, I said, எல்லாம் அவர் தான், இங்க நிற்கிறதே அவரானே தான். அவர் அனுமதிக்காம நான் இங்க இல்லை. கவனமாய் கேள். மனுஷன் இழந்து போனது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை. மனுஷன் இப்பொழுது தன் சொந்த சித்தத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிரசன்னத்தை இழந்த மனுஷன் அவன் எடுத்துக்கொண்ட வழிகள் தான் மதம். மரத்தினால் இலைகளால் தங்களை மூடினார்கள். That was the beginning of religion. God has nothing to do with any religion. எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் அப்போ கூடிய ராஜ்ய பூமியை ஆள வேண்டும் என்று சொல்லி ஆதாம் ஏவாளுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்தால் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். You rule. And they lost it. இன்றைக்கு 6000 வருஷங்களாக நடப்பதை பாருங்கள். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஒரு இடத்திலும் சமாதானம் இல்லை. வீடுகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனை கேசஸ் போது. இந்த கேமரா இயக்குற இந்த பிராதர், அவர் வார்த்தையும் கொடுக்கிறவர், and all the people, and this sister, and all of them, அவர்கள் வார்த்தையை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் ஏற்க தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், என்ன என்ன காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், இப்பொழுது வார தற்கொலை கேசஸ் எல்லாம் கூடி போச்சு.
hospital in the cardiology department. தற்கொலை, பேய் கொல்லுகிறது, தற்கொலை ஒரு பாம்பு. அந்த பாம்பு உள்ள போனதும் தருணம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளையை கொல்லுறது. அல்லது புருஷனோட அங்க பிரச்சனை ஏற்படுத்தி போட்டு அவளுக்கு பேசிட்டே இருக்கும், பேசி ஏன் இருக்கிறாய், ஏன் இருக்கிறாய், எனதுக்காக இருக்கிறாய், அவனுக்கு உன்னோட விருப்பம் இல்லை, உறவுக்கும் விருப்பம் இல்லை, பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லை, இருந்தேன்னு பிரயோஜனம். அப்படியே ஒரு சகோதரி தாண்டன் வழியில இருந்து எனக்கு அந்த மகன் சொல்லி கொண்டிருந்தார். அம்மா ஒரே சொல்லுவாங்க, இப்படியா ஒரு குரல் வந்து பேசி இது இருக்காத இருக்காத நஞ்சக்கூடிய அதுல லாமனை ஊத்தி பார்த்தவை அப்படி படி சொல்லக்கூடிய. அவரை புருஷன் அதை பெருசா எடுக்கவில்லை. ஒரு நாள் வந்தது எடுத்தால் லாமனை ஊத்த நாள் பச்சை வச்சா இட் டைட். And the devil is killing. சபைகளுக்குள்ளே வந்து பூந்து கிடக்கிறது பாம்புகள். இயேசுவா சொன்னார், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீ கொடுத்த அதிகாரம் உனக்கு தெரியுமா? அல்லது அவர் பேசினது உனக்கு, நீ கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் பாம்புகளை நசுக்கி இருக்கிறாய். பாம்புகளுடன் சொல்லும் போது அசுத்தாவிகள், சரீரமற்ற ஆட்கள், அவளுக்கு சித்தம் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, கோபம் உண்டு, சுக்கம் உண்டு, எல்லாம் உண்டு, சரீரம் இல்லை. அதனால தான் மனுஷர்களுடைய சரீரச்சுகளை பூந்து கொள்ள ஆசைப்படுகிறது. கிடைக்கவில்லை, மிருகங்களுக்குள்ளே போக பார்க்கும், அது ஒரு மரத்திலே இருக்கும், அது ஒரு வீட்டிலே இருக்கும். Alright, I just want to let you know. அப்ப இப்படியா இருக்கும் நேரத்தில் மனுஷர்களுக்கு குடும்பங்களுக்கு எங்கே நிம்மதி? பாவத்தினாலே பூமி தன்னுடைய இயற்கையான சுருட்டிப்பின் நிலையே இல்லாமல் இருக்கிறது மட்டுமல்ல, மனுஷனும் கேடான நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறான். மிருகங்களினுடைய சுபாவமும் மாற்றப்பட்டது. தேவன் சிருஷ்டித்த மிருகங்கள் ஒன்றை ஒன்றையும் கொல்ல வேணும். மிருகங்களுக்கு சாப்பாடை கொடுத்தார், ஒன்றை ஒன்று கொல்வதற்கு சொல்லவில்லை. அது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அது என்ன நடந்தது? பாவத்தினால், மனுஷனுடைய பாவத்தினால் சாத்தான் இந்த உலகத்தை அதிபதி ஆகினபடியால், யோசுவா சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மூன்று தடவை உலகம் அனைத்தும் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் வந்தது. இப்பொழுது உலகம் அனைத்தும் அவன் வஞ்சிப்பினாலே அவர்களை மோசமான நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். The whole world lies under the power of the enemy. முதலாம் யோவான் 5:19 வஞ்சிப்பில் வைத்திருக்கிறான். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஸ்கூல்ஸில் எல்லாம் இதில் பரிதாபம் என்னென்று சொல்றது. சும்மா ஒருத்தன் வந்து சொல்லுவாங்க, ஒன்று காதலிக்கிறேன், ஒன்று விநேசிக்கிறேன், அதுகள் நம்பிருங்கள். அந்த பேய் அந்த மாதிரி சொல்லி போட்டு அடுத்த நிமிஷம் மாறிப்போம். ஒரு மூளை கலண்டு போச்சு ஒரு பிள்ளைக்கு அந்த யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில். அவனை முடி சொல்லிட்டு பார்த்தா என்ன தான் கட்டு பண்ணிட்டான், இப்போ ஏலாம் என்ன பரிதாபம். உடனே அது மாறிடும், கரட்டி ஓனான் மாதிரி. சிந்திச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு அவர் முதலாவது ஊழியத்துக்கென்று இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் அனுப்பப்பட்டார். வழியாரால் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் அவரை அனுப்பி வைத்தார். ஓகே, அவர் வெளியாரை தேவன் அவரை அனுப்பவில்லை. சோ காலை தொடக்கம் இரவு மட்டும் என்ன செய்தார்? பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி அவர் ராஜ்யத்தின் செய்தியை பிரசங்கித்தார். தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை, வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்தார். And the good news, nothing else, brother, it is the kingdom of God. We need a kingdom. ஒரு நீதி உள்ள ஒரு அரசாட்சி, ஒரு நீதி உள்ள ஒரு அரசாங்கம் எங்கேயாவது பூமியில காட்டுங்க பாப்போம். எல்லாத்திலையும் நீதி. எந்த தேசத்தை சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு சகலத்திலும் நீதி. ஒரு பந்தமும் வாங்கறது இல்ல, ஒரு இதுவும் இல்ல, ஒரு அது பாக்குறது இல்ல, இது பாக்குறது இல்ல, முழுவதுமாக தேவனுக்கு பிரியப்பட்ட முறையிலே நீதி உள்ள ஒரு அரசாங்கம் இருக்கிறதா?
now. ஆனால் இதோ அவர் அனுப்ப போற யேசுவா the Messiah அந்த நேரம் வந்தாச்சு. இதோ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் இந்த ராஜ்யத்தின் காரியாலயத்தை அமைப்பதற்கு நித்தியத்துக்கு மாறும். Mind you, forever. God's program is to come to earth and live with man. தேவன் நம்மோடு இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போறதல்ல, அவர் வந்து தேவன் ஜனங்களோடு வாசம் பண்ணுவது. அவர் எந்த இடத்தை தெரிவு செய்தார்? ஒரு மனுஷனை அழைத்தார். His name was Abraham. அவரை அழைச்சு வந்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உனக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் யாவும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஏன படி சொன்னார்? யேசுவாவின் வரியை முன்னிட்டு அடிப்படையாக வைத்து பேசினார். And Abraham, Isaac, Jacob, and after that, David, King David. இது தாவீதின் பட்டணம் தெரியும் உங்களுக்காக. அந்த பெத்லகேமில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். See, God had his plan. தொடர்பாகவே. So God chose the man and chose the country, Israel. இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு மற்ற தேசங்களாலே வந்து கொண்டிருக்கிற பல விதமான மோசடிகளும் தாக்கங்களும் எதற்காக? Because the king of heaven, Yeshua the Messiah, is coming to earth. முன்பதாக பிரசிடென்ட் ஆஃப் இரான் அமதின்ஜாத் ஒரு 2 வருஷம் அப்படி இருக்கும். அவர் பப்ளிக்காக என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரேல் தேசம் இருக்கக்கூடாது, முழுவதுமாக அதை அழிக்க வேண்டும். சிலர் நீங்கள் பேப்பர்ல வாசிச்சிருப்பீர்கள். வாய் என்ன அவர் செய்தார்கள்? சின்ன ஒரு தேசம் இஸ்ரேல், அங்கேதான் பெத்லேஹேம், அங்கேதான் ஜெருசலேம். Jerusalem, தேவன் தெரிவு செய்த நகரம், eternal city, நித்தியத்துக்குமான நகரம். சங்கீதம் 48 கூறுகிறது, அது மகாராஜாவின் நகரம். Who is this great king? யார் இந்த மகாராஜா? Yeshua, the Messiah, Yesu Christu. The good news is Yeshua, Jesus is coming to earth and he is going to rule from Jerusalem. Jerusalem nithyathukumana thalai pattanamai irukkum. அங்கே உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யாவரும் அவர் வந்ததும் ராஜாவாக ஆளுகை செய்யும் நேரத்திலே எல்லா தேசங்களிலும் இருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யுனைடெட் சைனா, ஜப்பான் அண்ட் ரஷ்யா, ஆல் தி கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப், எவ்ரிதிங் including all the United Nations will be under his feet and he shall be king. There shall be one Lord ruling from Jerusalem. அதத்தின பேருக்கு தெரியும். Isn't this good news? அவர் வார நேரம் வடிவாக்கழிப்பொழுது இப்பொழுது சபைகளையும் குடும்பங்களையும் எல்லாரையும் வஞ்சிப்பிலே மோசடியாக்கி கொண்டிருந்து பலவிதமான நோய்களை அள்ளி போட்டு பில்லி சூனியத்தினாலே அதுக்கு மட்டும் குறைவே கிடையாது. இலங்கையில வீட்டுக்கு வீடு சூனியத்தினாலே தாக்கப்பட்ட குடும்பங்கள். பிரதர்ஸ், நான் சொல்வதை கொஞ்சம் கேட்டு ஆராய்ந்து பாருங்க. எத்தனை பேர் சூனியத்தினாலே கொல்லப்படுகிறார்கள்? சரி, நான் நம்ப மாட்டேன். பாம்பை மிரிச்சு போட்டு நீ நம்பாத, மிரிச்சு போட்டு சொல்லு, நான் நம்ப மாட்டேன். கடி பண்ணது பார்க்கலாம்.
தேவனுடைய வல்லமையை கொண்டு அவனை ஏவி விட்டு செய்யப்படும் காரியம் தான் சூனியம். குடும்பத்தை சேர்த்து வைக்க அந்த பேய், பிரிக்க அந்த பேய், ஒரு வழக்கு வெல்ல அந்த பேய், அந்த சூனியம். வீட்டால் எழும்ப பண்ண சூனியம். இப்ப மலிங்கி போச்சு. இப்ப ஸ்கூல் பாய்ஸ் அந்த டிராஃபியை கொண்டே கொடுத்த உடனே அவன் ஓதி போட்டு கொடுப்பான். அந்த பூசாரி அதை வாங்கி சாப்பிடணும்னு புள்ள ஓடும் கூட்ட விட்டு வழியாத. யார்கிட்ட காய்க்கிறது இதெல்லாம் நம்புவாங்கள. இனி அங்க வந்து நாங்க ஜெபம் பண்ண என்ன வேண்டி சாப்பிடலாம் அப்படியா நடந்து சொன்னோட சக்தி வழியாத பூசாரி கொடுத்தது எல்லாத்தையும். இதுதான் அவருடைய ஊழியம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களை சிறையில இருந்து கொண்டு வர வழியிலே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க, துக்கத்தோடு திரியும் ஜனங்கள் தான் எச்சனை ஏற்பட்ட பிரிவினாலே இந்த கடந்த யுத்தங்களின் மூலமாக எச்சினிய பேர் புருஷனை இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், பிள்ளைகள் இழந்தார்கள். இவருடைய துக்கம் என்ன? யார் மாற்றுவது? யாராவது போதகர், யாராவது சபை? நோ, முடியாத காரியம். நொறும் கொண்ட இறுதி உள்ளவர்களை உள்ளுக்கு இருக்கிற சுக்கத்தை குணமாக்குது. அவர் தான் அவர் அதுக்காகவே அபிஷேகம் பெற்றார். இந்த கிட்டத்தில் நின்று கொண்டுதான் இருக்கிறார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் வழி திறக்காம அவர் வந்து இந்த அருமையான சகோதரி இந்த பிரின்சிபல் இவர்கள் சேர்ந்து வந்து அவர் வழி நடத்தி எதை கூப்பிடாம, அவர் எனக்கு விருப்பம் கொடுக்காம, எனக்கு காலையில் சுகம் கொடுக்காம, இங்கு வர வழியை திறக்காம, இந்த இடத்திலே நான் இல்லை. அல்பாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான். ஈசா, யேசுவா, அவர் தான் வாழை பொறுப்படுக்கிறதுக்கு. The kingdom will be set up in Jerusalem. அவர் வந்து நிலைநாட்டப்படும். முதல் அவர் வந்த நேரத்திலே ஆட்டுக்குட்டியாக வந்தார். அதாவது தம்மை பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுக்க, மனுஷனுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாவத்தின் பரிகாரம் தேவனை கட்டுகிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள், ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய தம்மை தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் இலவச பாவம் மன்னிப்பை பெறுவார்கள். இஸ் நாட் ரிலிஜன். இதை பார்த்துட்டு பேசிருக்கும் எனக்கு தெரியும். கேலி பண்ற பேய் ஆட்டுக்குட்டியாக வந்தார். தம்பி ஒப்பு கொடுத்த கைகளும் கால்களும் துளைக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையால் பாவம் இல்லாத ஒருவர் அந்த சம்பளத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் எங்களை மனித குலத்தை விடுவிக்க. There is no other way. He is not the author of Christianity. Forget it. கிறிஸ்தவத்தின் தலைவர் அவர் அல்ல. நோ, அவருக்கு கிறிஸ்தவம் என்னன்னு தெரியாது. கிரைஸ்ட் மீன்ஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அது கிரேக்க பாஷை மெஸ்ஸாயா, எபிரிய பாஷை அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவகுமாரன். யாருடைய இருதயத்தில் இன்றைக்கு இது விழுந்து இந்த ராஜ்யத்தின் செய்தி, நீ அதற்காக நீ ஒதுக்கப்பட்டாயோ, இன்றைக்கு இந்த செய்தியை நீ விசுவாசிப்பாய். மற்றவர்களால் ராஜ்யத்தின் ரகசியங்களை பொதுவான ஜனங்களுக்கு யேசுவா வெளிப்படையாக கூறவில்லை. அவர்கள் கேட்டார்கள், ஏன் நீர் ஊமைகளாக பேசுகிறீர்கள் அவங்களோடு? எங்களோடு தனியா இருக்கிற இடம் நீங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறீர்கள். சீஷர்கள் கேட்டார்கள், ஜான், பீட்டர், ஜேம்ஸ், ஓகே. அவர் சொன்னார், உங்களுக்கோ தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிய அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டை வந்து பைபிளே திறக்கிறது இல்லை, ஒரு குடும்ப ஜபம் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன நடக்குது, என்ன வரப்போகுது, எந்த பேய் வேலை செய்யுது குடும்பத்தில், என்ன நடக்குது, ஒன்றுமே தெரியாது. துன்மார்க்கர் தாங்கள் தருவது
எதிலே என்று தெரியாது இருக்கிறார்கள். ஆனால் நீதிமானுடைய பாதை, இயேசுவுக்கு பின்னாலே இயேசுக்கு பின்னாலே போகிறவர்கள் இருளிலே நடக்காமல் ஒளியிலே நடப்பார்கள். So he is coming back. ஆட்டுக்குட்டியாய் வந்து தம்மை ஒப்புக் கொடுத்து மரணத்தை வந்து உயிர்த்தெழுந்தவர் மறுபடியும் வருகிறார். எப்படி ஆட்டுக்குட்டியாக? No. யூத ராஜ சிங்கமாக வருகிறார். அவர் உயர்த்த பாட்டார் நிதியில், அவர் உயர்த்த பாட்டார் உண்மையில், மாத்ம எதிர் பிசாசு அவர் ரத்தம் ஜெயித்தது, அவரே விடுதலை வல்லமே. எதிரி பிசாசு அவர் ரத்தம் ஜெயித்தது. இந்த மண்டபத்துக்குள்ளே இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் பிசாசு உன்னை நிற்பாட்ட முடியுமானால் இன்றைக்கு என்னை பாட்டியிருப்பான், அல்லது எழுந்து வழிய போக செய்திருப்பான். அது ஏது அந்த வேலை? இந்த வேலை நீ இருந்து கேட்டு அவதானிக்கிறாயானால் அது அவராலே உண்டான இரக்கம். அது மட்டுமல்ல, நீ வீட்டுக்கு போய் நான் சொன்னவைகளை பார்த்தா உங்களுக்கு தெரியுமா நான் சொல்ல வந்த அந்த காரியம். நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதைத்தான் நான் பேச இருந்தேன். சிஸ்டர் மோரையும் காண்டில் அதைத்தான் அடிச்சிருந்தா. அது எங்க பாருங்க, பாலன் பிறந்தார், யேசுவா குமாரன் கொடுக்கப்பட்டார், பாலனை கொடுக்கவில்லை. குமாரன் தான் திரும்பி வருகிறார் சிங்கமாக நியாயம் தீர்ப்பதற்கு, ஜெருசலேமிலே ஆளுவதற்கு. போன முறை வந்தது ரிட்டர்ன் டிக்கெட்ல, ரிட்டர்ன் பிளைட். இந்த முறை வாரது ஒன் வே டிக்கெட். அவர் வந்து மனுஷர்களோடு தான் இங்கே ஜீவித்து எருசலேமிலே அந்த காரியாலயம் அங்கே இருந்து பூமி அனைத்தையும் வடதுருவம் தொடக்கம் தென்திருவம் வரை, ஒரு சமுத்திரம் தொடக்கம் மறு சமுத்திரம் வரை அனைவரையும் நீதியாக அவர் ஆண்டு கொள்வார். That is a good news. இதுதான் நற்செய்தி. ஒவ்வொரு ஒளி விழாவிலையும் கூறப்பட வேண்டிய நற்செய்தி தான், The kingdom is coming. முதல் தடவை இராச்சியம் வருகிறது என்று சொல்லி அறிவிக்க வந்தார். இப்பொழுது வருகிறதே, இப்பொழுது வந்து வரப்போகிறது ராஜ்யத்தை எருசலேமிலே நிலைநாட்ட. 83 சங்கீதத்திலே இதற்காகத்தான் ஆமடியின் ஜாதங்கிற அந்த இறைவன், அவர் இப்போது இல்லை பிரபிச்சராக, அவர் சொன்ன இஸ்ரவேல் அழிக்க வேணும். ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக அந்த டேவிட் அதை எழுதி வைத்தான். தேவனே, உங்களுடைய ஜனம் அழிய வேண்டுமாம் என்று சொல்றார்களே, இஸ்ரேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே. Thousands of years ago, தேவனுடைய வார்த்தை எல்லாமே உண்மை, சகலதும் நிறைவேறிய தீரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஒவ்வொருவரையும் அவருடைய மூச்சு நொடியை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக. தொடர்ந்து ராஜ்யத்தை குறித்து பேசினார். உவமைகள் எல்லாமே ராஜ்யத்தை குறித்து, சாக போகும் வரை சிலுவையிலே அதை குறித்து தான் பேசினார். மறித்து
மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தது. 40 நாட்கள் சீஷர்களை சந்தித்தார். கவனமாக அந்த 40 நாட்களிலும் என்னத்தை பேசினார் யேசுவா? இயேசு எதை பேசினார்? 40 நாட்கள் இவர்களை சந்தித்து பேசினார். Brothers and 40 days and he continued speaking to them. What was he speaking? He spoke about the coming kingdom. வரப்போற ராஜ்யத்தை குறித்து பேசினார். வரப்போற ராஜ்யத்தை குறித்து இயேசு பேசிக் கொண்டிருந்தார். ஜனம் ரெடி ஆகுதா? சபைகள் ரெடி ஆகுதா? நோ, எல்லாரும் அவங்கட புரோகிராம் இருக்கிறாங்க. அவங்கட புரோகிராம் நான் அவர் கொடுக்கிற வார்த்தையை பேசத்தான் வருவேன். பிள்ளைகள், தரமான ஊழியம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு டாலண்டை கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு அவருடைய காரியங்களுக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய பாடலுக்கு ஆட வேணும் நீங்கள். That's right. என்னுடைய I don't want to say that. என்றாலும் பரவாயில்லை. நான் குடும்பத்திலே கடைசி. என்னுடைய மூத்த சகோதரன் ஒரு சினிமா பட ஒளிபதி பதிப்பாளர், டைரக்டர், ஸ்டோரி எடிட்டர் எல்லாம் அண்மையிலே மறைத்தவர். அவருக்கு தேவன் தரமான டாலண்டை கொடுத்தார். ஆனால் பழையான வழியிலே அது பாவிக்கப்பட்டது. கடைசி நாட்களில் சொன்னார் வின்ஸ், இவ்வளவு நான் காணும், நான் இந்த செய்த வேலை, நான் இந்தியாவுக்கு போய் இந்த நேரம் நான் உன்னோடு வந்து தேவ பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் கனிமை சொன்னபடி மனிதனுடைய நாட்கள் அவர் கரத்திலே. 2 பேர் திருமணம் முடிக்கிறார்கள். பிள்ளைகள் கேளுங்க, சந்தோஷமாய் முடிக்கிறார். நாட்கள் போகிறது. அந்த இருவர்களே முதலாவது யார் பெரியவர்கள் என்று தெரியுமா? யாருக்காவது யார் முதலாவது இந்த உலகத்தை விட்டு போவார்கள்? புருஷனா மனைவியா? நாம அதை அறிந்தால் எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க. கதைக்கிற விதம் எல்லாம் அவங்களோட செய்ய வேண்டிய காரியங்களை இப்ப செய்து விடணும். பிள்ளைகள், உங்களோட பெற்றாருக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை இப்ப செய்ய வேணும். அழுததுக்கு நடந்து மறித்ததுக்கு பிறகு அழுதுக்குள்ளறிய அம்மா அம்மா அப்பாப்பான்னு ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவளுக்கு காட்ட வேண்டிய அன்பு, அவளுக்கு காட்ட வேண்டிய பாசம், அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எல்லாத்தையும் இப்ப கொடுக்க வேண்டும். நாளைக்கு அல்ல, இப்ப. நீ அதை செய்தால் அவர்கள் காலம் வந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் உனக்கு மனதிலே நிம்மதியாயிருக்கும். நான் செய்ய வேண்டியதை செய்தேன். அவரது பர்த்டே ஒன்றை நான் மறக்கவே இல்லை. நான் என்னால் முடிந்ததை செய்தேன். பெற்றாரை கனம் பண்ண வேண்டும் பிள்ளைகள். அவர்களுக்கு கீழ்படிய வேண்டும். அவரது ஊழியம் முடியும் அந்த நேரத்தில். தொடர்ந்து இது அவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியாக அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தார்கள். எப்பொழுதோ பிடிபட்டு சிறைச்சாலையில் 2 கள்ளர்கள் இருந்திருக்கிறார். இப்பொழுதும் அவருடைய சிலுவை மரண காட்சியை படங்களிலோ அல்லது நிஜமாகவே காண்பொழுது
அந்த கள்ளர்களை கொண்டமாட்டார்கள். ஆனால் அவர் அறைந்திருக்கிற அந்த சிலுவையும் அந்த சுருவும் அதுவே ஒரு நான் இப்பொழுது கள்ளன் என்று சொல்ல மாட்டேன், மனம் திரும்பிய ஒருவன் வலது பக்கத்திலே அறையப்பட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் ரத்தம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய உயிர், the life is in the blood. ஜீவன் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. யார் சொன்னது? தேவன். அதான் இந்த ஆக்சிடென்ட் பட்ட நேரத்தில் அந்த ரத்தம் போறது கிட்டே கொண்டு ஓடுறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காணாடி உடனே ரத்தம் கொடுக்கறவங்க. கனடாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், கிவ் பிளட் கிவ் லைஃப், ரத்தம் கொடுங்கள் உயிர் கொடுங்கள். அந்த ரத்தத்திலே தான் ஜீவன். ரத்தம் போனதுக்கு பிறகு அந்த மனுஷனது மனுஷன் மறித்து போகிறான். இயேசு தமது ரத்தத்தை ஊற்றினார், ஆச்சுமாவை தம்முடைய ஜீவனை விட்டார். சோ இடது பக்கத்து கள்ளன் அறையப்பட்டவன் இயேசுவை பார்த்து கடிந்து கொண்டான், மற்றவர்களை நீ ரட்சித்தால் உன்னை நீ ரட்சித்து எங்களை முடிவெடுத்துக் கொள் என்று அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். பிள்ளைகள் கேளுங்க, இயேசு அதை கவனித்தார். பலவீனமான நேரம் மூன்றரை வருட ஊழிய முடிந்தது. தாம் தெரிவு செய்த 12 சீஷர் சாப்பிட்டு அவர்களோடு உறங்கி போட்ல போய் எல்லா இடத்தையும் போய் மருத்துவரை எழுப்பி நோயாளிகள் வந்தவர்களை குணமாக்கி இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே எவர்களை தலைமையில் கையை வைத்து அவர்களை குணமாக்கிறாரோ இப்பொழுது அந்த கைகள் அறையப்பட்டது. எவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டாரோ சகை இறங்கி வான்னு சொல்லி இப்பொழுது அந்த பாய் தேவனே ஏதென்னை கைவிட்டு கிராமமாக நடந்து தெரிந்த அந்த கால்கள் ஒன்றாக சேர்த்து வச்சு அறையப்பட்டாயிற்று. அந்த கதி கடினமாக பேசி யேசுவை கடிந்து கொண்ட அந்த கால்வனை பார்த்து வலது பக்கம் அறையப்பட்டவன் கேட்டான், உனக்கு உணர்வை இல்லையா? எங்கள் தண்டனைக்காக நாங்கள் எங்களது குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறோம், அவரும் ஒன்றும் அறியாதவர். எங்களுக்கு இது தேவை, அவர் ஒன்றும் அறியாது. நான் யோசித்தேன், சிறையில் இருந்த இந்த கடனுக்கு எப்படி தெரிந்தது அவர் ஒன்றும் அறியாதவர்? யோசிச்சு பாருங்க, இப்படி தெரியும். அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. மோசமான ஒரு கொலைகாரன் பரபாசை விடுதலை ஆக்கினார்கள். இவர்கள் இரண்டு பேரும் நம்பப்பட்டார்கள். அவருக்கு ஒருவன் பக்கத்தில், மற்றொருவன் அங்க அளவு ஆரம்பித்தார்கள். எங்களுடைய குற்றத்துக்காக நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறோம், அவரோ ஒன்றுமே அறியவில்லை. இயேசு இந்த சம்பாஷணையை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது இயேசு வண்டை திரும்புகிறார். வலது பக்கம் அறையப்பட்ட மனம் திரும்பிய இந்த யூத மனுஷன் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது
ராஜ்யத்தில் நீ வரும் பொழுது அவன் இன்னும் கொஞ்ச நிமிஷத்தில் சாக போறான். அவன் கேட்கல, இந்த மோட்சத்துக்கு கொண்டு போ, நான் மூச்சத்துக்கு வர விரும்புறேன். வரப்போகும் ராஜ்யத்தை அவன் விசுவாசித்தான், அது பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் என்று விசுவாசித்தான், எழும்புவார் என்பதை விசுவாசித்தான், அவரே ராஜ்யத்தின் ராஜா என்பதை விசுவாசித்தான். மனம் திரும்பு, பிள்ளைகள் மனம் திரும்புகோ, காலம் சமீபம். And the kingdom of God is so near. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொன்ன உடனே தேவன் ஏசையா கூட பேசினது என்ன? அதை விட்டுருவாங்க, அதை விட்டுட்டாங்க பிரதர்ஸ், எல்லாரும் விட்டுட்டாங்க. கடந்த 1900 வருஷங்களாக என்ன அது? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அரசாங்கம் ராஜாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய பிதாவாகிய டேவிட் அவனுடைய சிங்காசனத்தை அவர் கொடுப்பார், அவருடைய அரசாங்கத்துக்கு பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவில்லை. No end, brother. Yeshua comes back and the kingdom starts. There is not going no end. Settakal mulla perumalum than venam ana mudhalai nalumbuvathu avarai pinbathina avarkaga jeevithavargal avar rathathinal kaluvapattavargal rajyathukku thangalai oppukoduthavargal devan rajamaya yeshuvavukku aalugaikkullaga thangalai oppukoduthavargal. இது ராஜாவின் வார்த்தை, இது கொப்ப கொடுக்காமல் கீழ்படியாமல் ராஜாவினுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி போறது? பிள்ளைகள் சொல்லுங்க, எப்படி போறோம்? 33 வருஷங்கள் நான் சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அனுபவித்தேன், உன்னுடைய வாழ்க்கை எப்படி? நீ நம்பி இருக்கிறதே அது உன் போதையறையா, உன் சபை, உன் மதத்தை எதை நம்பி இருக்கிறார்? இதோ உலகம் ஆயத்தப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் யாவும் நிறைவேறிய தீர்வகம். அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வந்து நிலைநாட்டப்பட இன்னும் சில நாட்கள், அதுக்கிடையிலே சமாதான பூமியை விட்டுவிடும், பயங்கர யுத்தங்களும் கொலைகளும் ஏற்படும். போன கிழமையிலே எத்தனையோ இடங்களிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் கழுத்து வெட்டப்படுகிறார்கள். என் நாமத்தின் நிமித்தம் உலகத்தார் எல்லாராலும் நீங்கள் பாய்க்கப்படுவீர்கள். யேசுவா சொன்னார், இந்த வாழ்க்கையை நம்பாதே, நீ ஏமாந்து போவாய். உருச்சனையும் நம்பாதே, வாலிப பிள்ளைகள் தோணும். உன்னை பார்த்து நான் நேசிக்கிறேன் யாராவது சொன்ன நம்பிடாத சொல்லித்தார். எங்கண்டு இருக்குது உன் வாழ்க்கையை விழுங்குறதுக்கு? அதுக்கு பிறகு அங்க அவன் விட்டுட்டாங்க உனக்கு ஒருவர் அவன் ஓட்டு உன்னோட விருப்பம் இல்லை, நீ ஏக்கனாண்டு அவளை நஞ்சு குடிக்க பண்றது அந்த பேய் தான் நடக்கு. ஒரு தாய் மகளும் வந்து நேற்றைக்கு முந்தினும் வந்து அழுதார்கள், ஏசுவை ஏற்றுக் கொள்றேன் அப்படி இப்படி அனுப்பி சொல்லி கல்யாணம் கிடப்பேன். பவன் சொன்னாடி இல்ல, நீ என்ன மாதிரி வரணும்? யார் ஒண்ணு கட்ட சொன்னது? அந்நிய நுகத்தோடு நீங்க பிணைக்கப்படாதுன்னு அவர் சொன்னாரு, வார்த்தையில் சொன்னாரு. நீ கேக்கன
செய்தி, the coming of the kingdom of Yeshua the Messiah. அவர் ராஜ்யம் வந்து எருசலேமில் நித்தியத்துவமாக கொடுக்கும். ஏன் பிரதே எல்லா தேசங்களும் இப்ப பிரிக்க வேணும் நினைக்கிறாங்க எருசலேம? Why? எங்களுக்கு பாதி தேவை, எங்களுக்கு அது தேவை, எங்களுக்கு இது தேவை, நாங்க போக மாட்டேன், இது அடிக்கிறேன். Why? ஏனென்றால் ராஜா வருகிறார், யெஷுவா வருகிறார். இந்த முறை ஆட்டுக்குட்டியாக அல்ல, இந்த முறை நியாயம் தீர்க்க வருகிறார். எந்த கிடச்சிலே வாரினால் அடிபட்டு அவரை கொண்டு போய் குத்து குத்தண்டு குத்தி எல்லா ஆணிகளையும் ஏற்றி சிலுவையில் தொங்க போட்டார்களோ, மூன்றாம் நாளிலே தேவன் பிதா அவரை எழுப்பி விட்டார். இப்பொழுது அவர் எங்க அவரை வச்சு கனம் பண்ணலாம்? சந்திரன், வியாழன், ஜூபிட்டர் இல்லை. எந்த இடத்திலே அவர் வெக்கமடைந்தார், எந்த இடத்திலே அவரை போட்டுச்சின்னா பின்னமாக ஒரு மாடு ஒரு ஆடு அறுக்கிற மாதிரி அறுத்தார்களோ, இங்கேதான் கொண்டு வந்து அவரை கனம் பண்ண வேணும். இங்கேதான் அவர் முடிசூட்டப்படுவார். முதலில் வியாகுலம், உபத்திரவம், பிறகுதான் மகிமை. ஒவ்வொருவர் நாங்கள் ஆயச்சப்பட வேணும். To get into the kingdom now, இப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே நுழைய, இது நான் செய்தி. That is the good news. காலமும் நேரமும் அவருடையது, நிறைய வேலை இருக்குது. இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி சகல ஜாதி ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு அதன் பின் முடிவு வரும். When he appears, அவர் வரும் நேரத்தில் ஒரு தேவதூதன் ஒரு சங்கிலியை கொண்டு வருவான். வெளிப்படையாகும் 20 அதிகாரத்தை பைபிள் வச்சிருந்தால் வாசித்து பாரு. அநேக பேர் பைபிள் வைக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறதில்லை. ஒரு சங்கிலியோட இறங்குவான் நம் ஒரு தூதன். எத்தனையோ தடவை எங்கள் கூட்டங்களிலே நாங்கள் இந்த தேவதூதன் சங்கிலியோட இறங்குவான் சொன்ன 3-4 பேர் ஓடிடுவாங்க சீட்டை விட்டுட்டு பயத்துல. இறங்கி சாத்தான் கட்டி போடுவான், பாதாளத்தில் ஏறிவான். இதுவரையிலும் உன்னை கேட்கும்படி செய்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. யேசுவாவின் வெளிப்படுத்துதலுக்கு இந்த செய்தி உனக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் கொண்டார். அதனால் இவ்வழிகள் திறக்கப்பட்டு நான் வந்தேன். இன்னும் ஒரு தடவை உன்னை சந்திப்பேன், இன்னும் ஒரு தடவை இதே விதமாக பேசுவேன், இன்னும் ஒரு தடவை நான் அழைக்கப்படுவேனோ அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இரட்சப்பாளிக்கு நான் நீங்களாக்கி இருக்கிறேன். நான் உங்களுக்கு நச்செய்தி அறிவித்தேன். மனம் திரும்பு, அவர் ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடு, அவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடு, அவர் உன் வாழ்க்கையை முழுவதுமாய் புறப்படுக்கட்டும். யெஷுவா, may the Lord bless you children. Thank you so much, Brother Yogaraja. But I must say that again, Maureen, neenga ennoda pesina vidham na valakkama solluven illa endu thaan ipdiyaan idu elukku ana. நீங்க தேவனுடைய வார்த்தை விரும்புகிற ஒரு சகோதரி என்ற எனக்கு உள்ளத்திலே உணர்ச்சினார் ஆண்டவர். சாய்ஸில் ஓகே, இப்படியான இந்த சவுண்ட் சிஸ்டமும்
யாருக்குமே நான் ஒவ்வொன்று சொல்லவில்லை. தேவர் எனக்கு விருப்பச்சை கொடுத்தபடியா நான் ஒவ்வொன்று சரியா? தேவன் உங்களையும் நான் ஆசிரியர்களையும் பிரின்சிபால் ஆசீர்வதிப்பார். உங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருவார். 33 வருடங்கள் இருக்குள்ளா இருந்தேன், வெறும் கிறிஸ்தவ கத்தோலிக்க சொன்னதே கவனி. வீட்டுக்கு போய் மற்ற புத்தகத்தை எடுத்து வெள்ளங்காட்டி பரவாயில் எடுத்து வாசிச்சு கொண்டே போங்க. எச்சனை தடவை ராஜ்யம் சொல் வருகிறது, அதை ஹைலைட் பண்ணுங்க. சிவப்பான அல்லது பச்சையான ஹைலைட் பண்ணுங்க. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், மற்ற புத்தகம் முடிந்தது. நீ வாசித்து உன்னுடைய அந்த மற்ற சுவிசேஷம் அந்த பகுதி சிவப்பாங்க மாறி போங்க. நீர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சாய்மா தகப்பன்மா, நீ பயன்படுத்திய பிரின்சிபல் மற்ற ஆசிரியர்கள், ஸ்பெஷலி பிரதர் யோகராஜா மோரின் மற்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள், உங்களுடைய பாடலை திறமையாக படித்து அந்த ட்ரெயின் டீச்சர்ஸ், உங்களுடைய சட்டத்தை வழிபடுத்த அவர்களுக்கு தெரிவித்தரலாம். நன்றி கூறுகிறேன். சீக்கிரமாய் வாரும். ராஜ்யமும் வல்லமையும் மாய்மையும் என்றென்றைக்கு உம்முடையதே.